ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூடபிள்யூஇ உண்மையா பொய்யா? அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே டபிள்யூடபிள்யூஇ பார்த்துருப்போம், அதாவது வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட். இந்த டபிள்யூடபிள்யூஇ ரியலா ஃபேக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். WWE World Wrestling Entertainment. இந்த WWE பார்த்திங்க அப்படின்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கக்கூடிய ஒரு ரெஸ்லிங் ஷோ தான் இந்த WWE. இந்த WWEக்கு முக்கியமான நாலு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக்மேகன், வைன்ஸ் மிக்மேகன் சொல்லுவாங்க. இவர் தான் இந்த WWEக்கு CEO, அதாவது சேர்மன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட சன்னான ஷேன் மிக்மேகன். அண்ட் தேர்ட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட டாக்டரான ஸ்டெஃப்னி மிக்மேகன். அண்ட் ஃபோர்த் யார் பார்த்தீங்க அப்படின்னா, வைன்ஸ் மிக்மேகன் சன்னின்லா தான் ட்ரிபிள்ஹெச். அதாவது வைன்ஸ் மிக்மேகனோட டாட்டரான ஸ்டெஃப்னி மிக்மேகனை இவரே மேரேஜ் பண்ணி இப்போது டபிள்யூடபிள்யூஇக்கு டைரக்டராகவும் இருக்கார். ஸோ இதுக்கு முன்னாடி WWE அப்படின்னு வரதுக்கு முன்னாடி WWF அப்படின்னு இருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன். இந்த வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன், அதாவது WWF பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்தது. அப்போ பார்த்த ஃபைட்லாம் ரொம்பவே மோசமாக இருக்கும். அண்ட் அவங்களோட ஃபைட்டிங் ஸ்டன்ட்ஸும் ரொம்பவே ரியலாகவும் இருக்கும். அண்ட் வைன்ஸ் மிக்மேகன் தான் இந்த WWEக்கு ஓனர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி WWF இருந்தப்போ இவர் வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ரெஸ்லிங் என்டர்டெயின்மெண்ட்டை ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் WWF-ஐ விட்டு WWE அப்படின்றது கொண்டு வந்தார். அதாவது வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் அப்படின்றத வேர்ல்டில் எல்லாருமே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஷோவாக, இந்த ரெஸ்லிங் ஷோவாக இருக்கணுன்றதுக்காக தான் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட், அதாவது WWE அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். இதில் ரியலும் இருக்குது, ஃபேக்கும் இருக்குது. இதில் 55% பார்த்திங்க அப்படின்னா ஃபேக் தான். ஏன் அப்படின்னு சொல்லணுன்னா, முக்கால்வாசி இதில் ஸ்கிரிப்ட் பேசிக்கில் தான் நடக்கும். அதாவது தொடர்ந்து WWE பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்தது யார் வின் பண்ண போகிறாங்க, அடுத்து நெக்ஸ்ட் மெயின் இவெண்ட்டில் யார் லாஸ் ஆவாங்க அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு மெனி இயர்ஸாக பார்த்துட்டு வர WWE ஃபேன்ஸுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். பட் இருந்தாலும் WWE பார்த்திங்க அப்படின்னா 45% ரியல் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவங்க ரியலாக பண்ணுறது தான். அண்ட் அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாரி தான் அவங்க ஸ்டன்ட்ஸும் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸும் அந்தோட ஸ்டேஜோட செட்டிங்ஸும் அவங்களுக்கு அடிபடாத மாரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க WWE ஷோ போடுறதுக்கு முன்னாடியே டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் ஸ்கூல் ஆர் எவ்ரிவேர் அப்படின்ற ஒரு ஸ்லோகனை கொடுத்துட்டு தான் WWE ஷோவை ஆரம்பிப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஸ்டேஜ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூராக வெல் ப்ரொஃபஷனல் ரெஸ்லராக இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. பட் ஒரு சில பேர் மனசில் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா, WWE ஃபைட்டில் நிறைய பேருக்கு பிளட்லாம் வருதே, ஃபைட் பண்ணும்போது பிளட்லாம் லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பட் அதெல்லாம் கூட ஒரு ட்ரிக்ஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கையில் ஒரு பின் மாதிரி வச்சுருப்பாங்க, அது ஆடியன்ஸை நம்ப வைக்கிறதுக்காக. அதை கேமராக்கே தெரியாமல் அவங்களோட தலையை லைட்டாக கீழ்ப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் பிளட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது மேலே மேலே அடிக்கிறப்ப அது லைட்டாக கிழிஞ்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். ஸோ அது பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஒரு ஸ்கிரிப்ட் பேசிக்கில் பண்ணுற ஒரு வேர்ல்டு ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட் ஷோ. அண்ட் WWE-யை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்குன்னு சொல்லிட முடியாது. அதில் பாதிக்கு மேலே ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா அவங்க செய்கிற ஸ்டன்ட்ஸ் எல்லாமே அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்க ஆடியன்ஸை கவர் வைக்கணுன்றதுக்காக தான் அவங்க ஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் ரியல் தான். பட் இது ஸ்கிரிப்ட் பேசிக் அப்படின்றதுனால இது ஃபேக்குன்னு சொல்லப்படுது. அது ஏன் ஸ்கிரிப்ட் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொடர்ச்சியாக WWE பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு ரெண்டு ஆப்போனன்ட் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ட்ரிபிள்ஹெச் ப்ராக் லெஸ்னர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ச் ட்ரிபிள்ஹெச் ஜெயிப்பார், அண்ட் செகண்ட் மேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக் ஜெயிப்பார். அண்ட் இதேமாரி தொடர்ந்து WWE ஃபேன்ஸுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், அடுத்தது இவங்க தான் ஜெயிப்பாங்க, நெக்ஸ்ட் 3 ஈவெண்ட்டில் இவங்க தான் இந்த பெல்ட்டை வச்சுருப்பாங்க அப்படின்றது கிளியர் கட்டாக எல்லாருக்குமே புரியும். பட் சம்டைம்ஸ் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுற, அதாவது ஸ்டேஜில் ஃபைட் பண்ணுற ரெஸ்லர்ஸ்க்கு தெரியாமையே அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் கேமராவில் மாட்டி தான் அவங்க WWE வந்து ஃபேக் அப்படின்ற மாரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் எரர் ஸ்பாட் பண்ணி அதை மொத்தமாக ஒரு வீடியோவாக போடுறதுனால தான் நமக்கு WWE ஃபேக் அப்படின்ற மாரி தெரியுது. பட் எல்லாமே அந்தந்த மேட்சுக்கு அந்தந்த எரர் ஸ்பாட்டோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு எரர் ஸ்பாட்டாக, அதாவது அந்த ஒரு மிஸ்டேக்காகவே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ப்ரொஃபஷனல், அதனால்தான் அவங்கள ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்னு சொல்கிறோம். அண்ட் WWE ஃபேவரட் ஆடியன்ஸே ஓட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் ஃபேக் அப்படின்றதுக்கு ஒரு 2 ஓட்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரியலுக்கு வந்து 45%, ஃபேக்குக்கு வந்து 55% ஓட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரியல்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு அது ரியலாக தெரியும், அண்ட் ஃபேக்குன்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு இந்த WWE ஃபேக்காக தான் தெரியும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இந்த டபிள்யூடபிள்யூஇ ரியலாக ஃபேக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட் டபிள்யூடபிள்யூஇ சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.